தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று கடிதல் என்னும் சொல்லை காண்போம். கடிதல் என்ற சொல்லுக்கு பழைய காலத்தில் வெட்டுதல் என்ற ஒரு பொருள் இருந்தது. அதுதான் வட இந்திய மொழிகள் அத்தனையிலும் காட்னா என்றால் வெட்டுதல். ஏன் ஆங்கிலத்தில் கூட கட் என்ற சொல் வெட்டுதல் பொருளை குறிக்கிறது. திருவள்ளுவரும் குறளிலே கொலையில் கொடியாரை வேந்தெடுத்தல் பைங்கூழ் களை கட்டதனொடு நேர். களை கட்டுதல் என்றால் களை கட்டதனொடு என்றால் களை பறித்தல் வெட்டுதல் நீக்குதல். கடிதல் என்ற சொல் நீக்குதல் என்ற பொருள் இருந்ததை திருக்குறளும் நமக்கு காட்டுகிறது. பிராகிரு மொழியில் கூட கடை என்ற சொல் வெட்டுதல் பொருளை குறிக்கிறது. இந்த வெட்டுதல் கடை கட்டுதல் என்ற சொல்தான் வடமொழியிலே கட் என்று வழங்குகிறது. இந்த வெட்டுதல் நீக்குதல் என்பது துன்பத்திலிருந்து நோய்களிலிருந்து பல்வேறு சிக்கல்களிலிருந்து ஒருவரை காப்பாற்றுவதை கூட கடிதல் என்று அக்காலத்தில் சொன்னார்கள். பழங்காலத்திலே வடநாட்டிலே ரக்ஷாபந்தன் என்று ஒரு கயிற்றை கையிலே கட்டுகிறார்கள். தங்கையின் கயிலே அண்ணன் ஒரு கயிறு கட்டுவான், காப்பு கட்டுவான். நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், உனக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்வார்கள். அந்த நூலுக்கு கடிகை நூல் என்று பெயர். கடிகை என்றாலே நீக்குதல், துன்பம் நீக்குதல். உனக்கு வருகின்ற துன்பங்களை நீக்குவதற்காக கையிலே கட்டுகிற காப்பு நூலுக்கு கடிகை நூல் என்று பெயர். இது நெடுநல் வாடையிலே இந்த சொல் வருகிறது. கடிகை நூல் யாத்து காப்பு நூலை கையில் கட்டினான். தெய்வத்தால் நீ காக்கப்படுவாய் என்பது ஒரு நம்பிக்கை, ஆனால் நானே உன்னை காப்பேன் என்பது மற்றொரு கருத்து. நானே உன்னை காப்பேன் என்று கட்டுகின்றதுதான் கடிகை நூல் யாத்து என்று நெடுநலவாடை சொல்லுகிறது. இப்படி உன்னை காப்பாற்றுவேன் என்பதற்காக கையில் கட்டுகின்ற அந்த காப்பு நூல் இந்தியா முழுவதும் பரவி வடநாட்டிலே ரக்ஷாபந்தன் என்று வந்தது. அந்த ரக்ஷாபந்தன் நூல் தமிழருடைய வழக்கம். அது இன்று வடநாட்டாரும் பின்பற்றுகிறார்கள். தமிழ் பண்பாடுதான் இந்தியா முழுவதும் வளர்ந்திருந்தது என்பதற்கு நெடுநல் வாடையில் வருகின்ற இந்த வரி ஒன்றே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த கடிகை என்ற சொல் மற்றொரு பொருள் வழங்குகிறது. அதாவது கல்லூரி படிக்கின்ற இடம், கல்வி கற்பிக்கின்ற இடத்தில் வந்தது. அது கடிதல் நீக்குதல் என்ற வேரிலிருந்து வந்ததில்லை. கழறுதல் என்றால் பேசுதல். கழகம் என்றால் அறிஞர்களெல்லாம் கூடி பேசுகின்ற இடம். அறிஞர்கள் கழகம் பேசும் இடமானதால் கழகம் என்று பெயர். தமிழ்ச்சங்கத்தையும் கழகம் என்பார். கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு இருந்து பன்னுரத் தெரிந்து ஆய்ந்த இப்பைந்தமிழ் என்று திருவிழையார் புராணத்தில் பாடியிருக்கிறார்கள். அந்த கழகம் என்ற சொல் கடக கடிகை என்றெல்லாம் பிராகிருத மொழியிலும் வட இந்திய மொழிகளும் போயிற்று. கடிகையில் பூச்சூடி என்ற சொல் வருகிறது. கடிகை என்பது கல்வி கற்பிக்கின்ற இடம், கழகம். கழகம் என்பது பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் கடிகை என தெரிந்துவிட்டது. கடிகையில் பூச்சூடினான் என்றால் அந்த கல்லூரியிலே படித்து பொற்பூ சூட்ட பெற்றான். பொன்னாலான பூச்சூடினால் பெரிய பட்டம் பெற்றது போல கடிகையில் பூச்சூட்டினான் என்று. கடிகாய் என்ற சொல் கல்லூரி என்ற பொருள் வந்திருக்கிறது. திண்ணை பள்ளிக்கூடத்து கூட கல்லூரி என்று பெயர் இருந்தது. மரத்தை சுற்றி கல்லை பரப்புவார்கள் ஒரு வட்டமாக மரத்தை சுற்றி. அதுதான் திண்ணை பள்ளிக்கூடம் போல. அங்கு மாணவர்களுக்கு ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுப்பார். கல் ஊறுதல் என்றால் கல் பரப்புதல். கல்லை பரப்பி பாடம் சொல்லிக் கொடுக்கிற இடத்திற்கு கல்லூரி என்ற பெயர் கூட பழைய காலத்தில் இருந்தது. என இந்த கடிதல் என்ற சொல் நீக்குதல் பொருளிலும் கழகம் என்ற சொல் பொருளிலே கடிகா என்று கடிகை என்றும் மாறி அது கல்வி கற்பும் இடமாக வழங்கியது என்பதும் நமக்கு தெரிகிறது.